மகாராஷ்டிரா நேவி மும்பையில் உள்ள குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வரும் பெண்ணுக்கு தெருவோர நாய்களுக்கு உணவளித்ததற்காக 8 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு வளாகத்திற்குள் தெருவோர நாய்களுக்கு உணவளித்த காரணத்தினால் குடியிருப்பு சங்கத்தின் நிர்வாக குழு அபராதம் விதித்துள்ளதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். என்ஆர்ஐ என்ற அந்த குறிப்பிட்ட வளாகத்தில் கிட்டத்தட்ட 40 கட்டடங்கள் அமைந்துள்ளன. தனக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது குறித்து விரிவாக பேசிய ஹன்சூ சிங், வளாகத்திற்குள் தெருநாய்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு நாளொன்றுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. குப்பைகளை கொட்டுவதாகவும் கூறி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதுவரை எனது ஒட்டுமொத்த அபராத தொகை 8 லட்சத்தை தாண்டியுள்ளதாக ஹன்சூ சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குடியிருப்பு வளாகத்தில் வசித்து வரும் லீலா வர்மா என்பவர் கூறுகையில், குடியிருப்பு பகுதியில் காவலாளியாக பணிபுரிந்து வருபவர் மக்களை பின்தொடர்ந்து சென்று நாய்களுக்கு உணவளிப்பவர்களின் பெயரை குறித்து வைத்துக் கொள்கிறார். பின்னர் நிர்வாக குழுவுக்கு இது தெரிவிக்கப்படுகிறது. அவர்கள் அபராத தொகையை கணக்கிடுகின்றனர் என்று லீலா வர்மா தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக குடியிருப்பு வளாகத்தின் செயலாளர் வினிதா ஸ்ரீநந்தன் கூறுகையில், மாலை நேரத்தில் டியூஷன் செல்லும் குழந்தைகளை நாய்கள் துரத்திச் செல்வதாகவும், முதியவர்கள் சுதந்திரமாக நடக்க முடிவதில்லை எனவும், வாகனம் நிறுத்தும் இடங்களில் நாய்கள் கழிப்பது போன்ற தொல்லைகள் தருவதாகவும், இரவு முழுவதும் நாய்கள் குறைப்பதால் பொதுமக்கள் சரியாக தூங்க முடியாமல் தவித்து வருவதாகவும், இதை தடுப்பதற்காகவே அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் குடியிருப்பு வளாகத்தின் செயலாளர் வினிதா ஸ்ரீநந்தன் தெரிவித்தார்.